தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்படாது என மின்துறை அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார். நாமக்கல்லில் கட்டப்பட்டு வரும் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்பகுதி இன்று காலை திடீரென சரிந்து கீழே விழுந்தது. இதை ஆய்வு செய்த பின் அமைச்சர் தங்கமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வெல்டிங் பணி நடைபெற்ற போது எதிர்பாராத விதமாக விரிசல் ஏற்பட்டதால் கட்டுமான பணியாளர்களே அதை இடித்து விட்டதாகவும், யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். யாருக்கும் அடிபடவில்லை. இது அதிகாரிகளே அந்த முட்டை வெல்டு விட்ட காரணத்தினால், அந்த முட்டை அடிச்சிருக்கிற அந்த வெல்டு விட்ட காரணத்தினால் அந்த இடத்துல சிறிது டேமேஜ் ஆகும் போது தெரிந்தது. உடனடியாக காங்கிரீட்டை நிறுத்தி அதிகாரிகளே அதை இடித்து விட்டு புதுசாக போட்டு விடலாம் என்று போட்டிருக்கிறார்கள். அதே அளவு தான் அங்கே போட்டிருக்கின்ற அந்த போர்டிகோவும், அது இன்னமும் அங்கே இருக்கின்றது. இதில் முழுக்க முழுக்க மனித தவறு கிடையாது. கம்பி அந்த வெல்டு அடிச்சிருக்கல, வெல்டினுடைய வெல்டு விட்ட காரணத்தினால் இது போன்ற ஒரு தவறு நடந்திருக்குது. எந்த அடிபடம் யாருக்கும் கிடையாது. இது முழுக்க முழுக்க அதிகாரிகளே இருந்து இடிச்சது தான். எங்களோட எந்த கடையில் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் வீடியோவில் ஷாப்பிங் பண்ணுங்க. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்இபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.